அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது அப்படின்னுட்டு வசனம் நமக்கு ஒளியாய் வெளிச்சமாய் பரவசமாக்கும் நமக்கு தரிசன கொடுக்கும் வசனங்கள் நம்மோடு பேசுகிறது என்பது மாத்திரமல்ல நம்மை ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றுகிறது நம்முடைய ஆதாரம் என்னன்னா நம்மை அவர் பயங்கரமாய் நேசிக்கிறார் இல்லையா பயங்கரமாய் நேசிக்கிறார் அதற்காக நம்மிடத்திலே மெயினா நம்மிடத்திலே வந்த காரியம் வந்து இந்த பரிசுத்த வேதாகமம் இந்த வேதாகமத்துக்கு இல்லாம கூட நம்மளோட பர்சனலா விசுவாசிகள் நம்மோடு பேசும்போது அவர்கள் மூலமாய் அவருடைய வார்த்தைகள் திரும்ப சொல்லப்படும் அவர்களுடைய வார்த்தைகளுக்கும் வல்லமை உண்டு ஆனா யாரோ தெரியாத ஒருவர் நம்மை கூப்பிட்டு கடவுள் உங்களுக்காக இதை சொல்லுகிறார் அதை சொல்லுகிறார் என்று சொல்வது எனக்கு தெரியாது அது உண்மையா கூட இருக்கலாம் ஆனா அந்த மாதிரி யாரோ தெரியாத மனிதர்களிடத்திலே போய் தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க விசாரித்து சொல்லுங்கன்னு சொல்றது சரியான காரியமா எனக்கு தெரியவில்லை ஏன் அப்படின்னு நினைக்கிறேன்னா நீங்க ஒவ்வொருவரும் எனக்கு இன்னைக்கு வந்து தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது மாதிரி உங்க ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் கொடுக்கப்படுவதற்கு தயாராக இருக்கிறது அதனாலதான் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தூதர்களை அனுப்பி அவர்கள் உண்மை கரங்களிலே கூட்டிட்டு போவார் அப்படின்னு வசனம் போட்டிருக்கு பாருங்க அதாவது மேல யாராவது அப்ப யாரோ ஒருத்தர் தள்ளி விடுறாங்கன்னு அர்த்தம் நம்மள அதால பாதாளத்துக்குள்ளே நாலஞ்சு பேர் சேர்ந்து நம்ம தள்ளி விடுறதுக்கு ஆளுங்க வச்சிருப்பாங்க அப்படி வச்ச உடனால நம்ம விடுறோம் நம்ம தானா போய் தற்கொலை எல்லாம் யாரும் பிலீவர்ஸ் பண்ணிக்கிறது கிடையாது ஆனால் நம்முடைய கால்கள் இடராதபடிக்கு அவர் தூதர்களை அனுப்புகிறாராம் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தூதர்களை அனுப்புகிறார் அதனால அவர்கள் நம்மை தாங்கிக் கொள்வதனாலே அவர்கள் கரங்களிலே ஏந்திக் கொள்வார்கள் அப்படின்னு வசனம் இருக்கு அப்போ அதாவது அப்போ ஒரு சில பேரை தான் அப்படி செய்வாரா இல்ல எல்லாரையும் செய்வாரா எல்லாரையும் செய்வார் அதுதான் உண்மை அப்ப எல்லாருக்கும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அப்பா பிதாவே அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைகள் நமக்கு இருக்கும் போது எதற்காக அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் குறி சொல்லுகிறவர்களிடத்திலும் நம்ம போகணும் அவர்கிட்டயே கேட்கலாம் அப்பா எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு பயமா இருக்கு நீ பயப்படும் காரு நான் பயப்படும் நாளிலே நான் உண்மை நம்புவேன்னு இருக்கு நம்ம நம்பலாம் நிச்சயமாய் நம்பலாம் சத்தியமாய் நம்பலாம் நம்மை வந்து அவர் வெட்கப்படுத்து விடுகிற தேவன் கிடையவே கிடையாது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது அப்படின்னுட்டு வசனம் நமக்கு ஒளியாய் வெளிச்சமாய் பரவசமாக்கும் நமக்கு தரிசன கொடுக்கும் வசனங்கள் நம்மோடு பேசுகிறது என்பது மாத்திரமல்ல நம்மை ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றுகிறது ஆண்டவரே இந்த நாளுக்காய் மேற்கொள்ளும் சுவாமி இந்த இறக்கங்கள் என்னோடு கூட எங்களோடு கூட இருக்கட்டும் கர்த்தருடைய வசனம் அது மாத்திரம்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆதாரம் சுவாமி மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் வாழ்வான் என்று வசனம் இருக்கப்பா ஆண்டவரே இந்த வசனத்தை எங்களுக்கு தாங்க நாங்கள் வாழணும்ப்பா உமக்காக வாழணும் இயேசுவின் நாமத்திலே கேட்கல பிதாவே நாம் ஏசாயாவின் புத்தகத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் ஒரு அற்புதமான புத்தகம் இது இது வந்து இந்த ஏசாயாவின் புத்தகத்தை நான் வந்து ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அதிகமாய் நான் தியானித்து நான் வந்து இதன் மூலமாய் அதிகமாய் நான் பயனடைந்தேன் இன்னைக்கு எனக்கு வாழ்க்கையில எனக்கு நடந்ததையும் தேவன் இந்த வசனத்தின் மூலமாய் எப்படி எனக்கு பேசினார் என்பதையும் நான் இன்றைக்கு சொல்ல போறேன் நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்வுகளோடு இதை தொடர்பு படுத்தினாதான் ஏசாயாவின் புத்தகம் வந்து நமக்கு சரியாய் புரியும் இன்னைக்கு வந்து நாம் நம்முடைய தியானத்தின் ஆதாரமாக திருமறையின் திவ்ய காட்சியாக ஏசாயாவின் புத்தகம் 8:1-18 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள் 1:18 வரைக்கும் 8:1 பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி
நீ ஒரு பெரிய பத்திரத்தை எடுத்து மனுஷன் எழுதுகிற பிரகாரமாய் அதிலே மகேசலால் அஷ்பாஸ் என்று எழுது என்றார். அப்பொழுது நான் உண்மையுள்ள சாட்சிக்காரராகிய ஆசாரியனான உரியாவையும் எபேரேக்கியாவின் குமாரனான சகரியாவையும் அதற்கு சாட்சிகளாக வைத்துக் கொண்டேன். தன் தீர்க்கதரிசியானவளை சேர்ந்த போது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தரனை நோக்கி மகேசலால் அஷ்பாஸ் என்னும் பெயரை அவனுக்கு இடு, இந்த பாலகன் அப்பா அம்மா என்று கூப்பிட அறியும் முன்னே தமஸ்குவின் ஆஸ்தியும் சமரியாவின் கொள்ளையும் அசிரியாவின் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படும் என்றார். பின்னும் கர்த்தரனை நோக்கி இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவின் தண்ணீர்களை அசதி பண்ணி ரெட்சீனையும் ரெமெலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கப்படினால் இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்றியரை போன்ற சீரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் கொள்ள பண்ணுவார். அது அவர்களுடைய ஓடைகள் எல்லாவற்றின் மேலும் போய் அவனுடைய எல்லா கரைகள் மேலும் புரண்டு யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே அவன் செட்டகின் விரிவு தேசத்தின் விசாலத்தை மூடும். ஜனங்களே நீங்கள் கூட்டம் கூடுங்கள், முறியடிக்கப்படுவீர்கள். தூர தேசத்தராகிய நீங்கள் எல்லாரும் செவி கொடுங்கள், இடைக்கட்டி கொள்ளுங்கள், முறிந்தோடுவீர்கள். ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது. தேவன் எங்களோட இருக்கிறார். கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து அவர் என்னோட பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. இது ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதை எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும் அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பார். ஆகிலும் இசைவின் ரெண்டு கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கண்ணும் இடர்களின் கண்மலையும் இரசிலின் குடிகளுக்கு சுருக்கு கண்ணியுமாக இருப்பார். அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீசருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பருவத்தில் வாசமாக இருக்கிற சேனைகள் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சலம் பார்க்கும் இடத்திலும் முழு முழு என்று ஓதுகிற குறிக்காரிடத்திலும் விசாரிக்கள் என்று சொல்லும் போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ? உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லிவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. இடுக்கண் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் பட்டினியாய் இருக்கும் போது மூர்க்க வரி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவன் தூசிப்பார்கள். அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியும் நோக்கி பார்ப்பார்கள். ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இடுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டடைவார்கள். இந்த வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது நமக்கு தனிப்பட்ட அனுபவங்கள் எதுவும் இல்லாவிட்டால் இது வந்து ஒரு கன்வல்யூட்டடா இருக்கும். அதனால சரியா புரிந்து கொள்ளாது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது அப்படின்னுட்டு வசனம் நமக்கு ஒளியாய் வெளிச்சமாய் பரவசமாக்கும் நமக்கு தரிசனம் கொடுக்கும் வசனங்கள் நம்மோடு பேசுகிற என்பது மாத்திரமல்ல நம்மை ஜீவனுள்ளவர்களாய் மாற்றுகிறது. தினசரி அது நமக்கு ரட்சிப்பு, நம்மை கொடிய மரணத்திலிருந்து காப்பது மட்டுமல்லாமல் அது ஜீவன் நமக்கு கொடுக்கிறதாய், நமக்கு ஜீவ தண்ணீராய் அது வந்து மாறி நமக்குள் நம்மை நம்மிடத்திலே பொங்கி பரவசமாக்கி நம்மை மூழ்கி நம்மை வந்து உயிரோடு எழுந்திருக்க பண்ணுகிறது. இப்போ நீங்க வாசிங்க இல்லையா, இதுல யாராவது ஒருவர் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த மனிதர்களுக்குன்னு சொல்லி பாக்க, ஒரு இதனுடைய குறிப்பு என்ன, ஒரு ரெண்டு மூணு வரிகள்ல யாராவது ஒருவர் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்றாரு ஆண்டவர், என்னதான் வந்து சொல்றாரு? அவரு நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அதனுடைய நோக்கம் என்ன,
அவர் சொல்வதின் கருத்து கருப்பொருள் என்னன்னு யாராவது ஒருவர் சொல்லுங்க பார்க்கணும். எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா, எதுக்காக எச்சரிக்கையா இருக்க சொல்ற, எதுக்காக எச்சரிக்கிறார் அவர்? அதாவது கடவுளுக்கு கொடுக்கிற அந்த ஒரு மரியாதை ரெவரன்ஸ் வந்து குறைந்து போகாமல் இருக்கணும்னு எச்சரிக்கிறார். நம்ம வாழ்ற அந்த ஒரு சந்தோஷங்கள், அந்த ஒரு வாழ்க்கையில இருக்கிற அந்த ஒரு பேசிக் நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கடவுளை மறந்து அவருக்கு உண்டான ரெவரன்ஸ் கொடுக்காம இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதாவது 11வது வசனம் யாராவது திரும்ப வாசிங்க. கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. நீங்க உங்களுடைய இதுல அப்படி இருக்கா, புத்தி சொல்லி விளம்பினதுன்னு இருக்கா? என்னுடைய வேதத்துல இப்படி இருக்கு, இன்ஸ்ட்ரக்டட் அப்படின்னுட்டு ஆங்கிலத்துல இருக்கு. தமிழ்ல வந்து எச்சரித்து கூறியதாவது, அதாவது அழுத்தமாக புத்தி சொல்லி ரொம்ப கண்டிப்பாய். அதுக்காகதான் இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாங்க. அதாவது இது சாதாரணமாய் நாம் எடுத்துக்கோ. அதாவது யாராவது ஒருத்தர் ரொம்ப சோகமா இருந்தா நம்ம என்ன செய்வோம், அவர்களை வந்து ஒரு தாய் தேற்றுகிறது போல தேற்றுவோம் இல்லையா, பக்கத்துல கை தோல் மேல கையை போட்டு இதெல்லாம் ஒண்ணுமில்ல பயப்படாதீங்க இப்படி எல்லாம் சொல்லுவோம். ஆனால் இங்கு தேவன் அப்படி சொல்லல, கண்டித்து உணர்த்துகிறார். நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் அவங்க கட்டுப்பாடுன்னு சொல்றத கட்டுப்பாடுன்னு அவங்க அச்சப்படுற மாதிரி நீங்க அச்சப்படுகிறதும் நீங்க செய்யக்கூடாது. அதாவது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. அதாவது பேதமைனா முட்டாள்தனம் என்று அர்த்தம். எதற்காக அஞ்ச வேண்டுமோ அதற்காக அஞ்ச வேண்டும், எதற்காக அஞ்சக்கூடாதோ அதுவும் பேதமை தான் இங்க போட்டிருக்கிறது. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் பயப்படுகிறதற்கு நீங்கள் பயப்படாமலும், அவர்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதை நீங்கள் கட்டுப்பாடு என்று எடுத்துக்கொள்ளாமலும், யாருக்காக நீங்க பயப்பட வேண்டும், சேனைகளின் கர்த்தருக்காக மட்டும் நீங்கள் பயப்படுங்கள் இல்லையா. கட்டுப்பாடுன்றது என்ன, அவர்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் அச்சப்படுகிற அச்சத்தின்படி நீங்கள் அச்சப்பட்டு படாமலும் கலங்காமலும், ஞாபகம் வச்சுங்க, அச்சப்படகும் கூடாது கலங்கமும் கூடாது, ஆனால் சேனைகளின் கர்த்தரை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் அச்சமும் அவரே நீங்கள் பயப்படத்தக்கவருமாயிருப்பார், அவர் உங்களுக்கு பரிசுத்த இடமாயிருப்பார். இஸ்ரவேலிலே இரண்டு கோத்திரத்துக்கும் தடுக்களின் கல்லும் இடரலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு கண்ணியும் பொறியுமாயிருப்பார். அப்பொழுது அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்கொண்டு பிடிபடுவார்கள். ஏன் வந்து நாம பயப்படக்கூடிய தேவன் எல்லாருக்கும் இடறலாக இருக்கிறார். கட்டுப்பாடுன்னு சொல்றது அவர்களுக்கு கட்டுப்பாடு, அவர்களுக்கு வந்து ஹார்ம் பண்ணுகிற மாதிரி ஒரு பிளானு, அவர்கள் பயப்படக்கூடிய காரியம் உனக்கு பயப்படக்கூடிய காரியம் அல்ல. ஏனென்றால் இவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் நான் வந்து பெரிய இல்லையா, விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வந்து ஆண்டவராகிய இயேசுவின் இடத்திலே கொண்டு வந்து விடுறாங்க. அப்ப வந்து அவர் சொல்றாரு, கல்ல எடுத்து அடிக்க போறோம் பாருங்க, இதோ பாருங்க எல்லாம் கல்லெல்லாம் ரெடியா இருக்கு எங்க கிட்ட, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க என்ன செய்யறதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் வந்து ரொம்ப அற்புதமா அதை வந்து சரி பண்ணி விட்டார், அந்த பெண்ணை காப்பாற்றினார். உங்கள பாவம் இல்லாதவர்கள் முதல் கல்லை ஏறிங்க அப்படின்னு சொன்னார். பயந்து ஓடி போயிட்டாங்க எல்லாரும். அதனாலதான் வந்து அவரை வந்து சாலமோனிலும் பெரியவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்முடைய வாழ்க்கையில இத்தனை பிளானு, என்ன பிளானு நமக்கு விரோதமாய் அவர்கள் போட்டாலும், தேவன் நம்மோடு இருக்கும் போது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். அவங்க நீங்க தைரியமா இருங்க, நீங்க தைரியமா இருங்கன்றத ரொம்ப சாஃப்டா அவர் சொல்லல, நீங்க தைரியமா இருங்க என்பதை ரொம்ப ஆணித்தரமாய் மிரட்டுகிற வாய்ப்புல சொல்ற, ஜாகிரதையா இருங்க, ஒழுங்கா இருங்க, பயப்படாதீங்க, எப்ப பார்த்தாலும் பயந்து சாவாதீங்க. அவங்க செய்யறதெல்லாம் அவங்க கட்டுப்பாடெல்லாம் கட்டுப்பாடு என்றும் அவர்கள் அச்சத்தை அச்சம் என்றும் சொல்லி ஒரு காலம் பயப்படாது. ஏன்,
நான் தான் நீங்க பயப்படத்தக்கவர், நான் தான் அந்த 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 அல்டிமேட்டா என்ன பிளானோ அவன் போட்டதெல்லாம் அது வரணும்னா எங்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், நான் அப்ரூவ்டுன்னு போடணும். அந்த இயேசு கிறிஸ்து சொன்னார் ஏரோத அவரை பார்த்து சொல்லும் போது, உன் மேல நான் என்ன வேணா செய்யலாம் இல்லையா அப்படின்வான், என்ன எங்கிட்ட அவ்வளவு பவர் இருக்குன்னு சொன்ன ஆண்டவர் சொன்னாரு, பரத்தில் இருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய உனக்கு எங்கிட்ட எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னா, எந்த அதிகாரமும் கிடையாது உனக்கும் எனக்கும் என்ன, நோ அத்தாரிட்டி அப்படின்னு சொன்னார். அதே மாதிரிதான் நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம், அவருடைய சட்டம் நம்முடைய சட்டம், அவர் நம்மை ஆட்கொண்டு நம்மை வழி நடத்துகிறார். அந்த வாட்கொண்டு வழி நடத்துகிற தேவன் அவருடைய சட்ட திட்டங்களுக்குள்ளாய் நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அந்த சட்ட திட்டங்களை நாம் வந்து தியானித்து அதிலே நாம் மகிழ மகிழ்ச்சியா இருக்கும் போது இந்த உலகம் வெகுண்டு நம்மை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ சட்ட திட்டங்களை கொண்டு வந்து நம்மிடத்திலே காட்டுகிறது. அத்தனை சட்ட திட்டங்களையும் நொறுக்கி போட அவர் வல்லவராய் இருக்கிறார், எழுதப்பட்ட தீர்ப்பை மாற்றி எழுதக்கூடியவராய் இருக்கிறார். பெரிய அதிசயங்களையும் ஆச்சரியத்தையும் நமக்கு காட்டக்கூடிய தேவன், மகா வல்லமை பொருந்திய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எதுக்காக வந்து நிறைய பேர் இடத்துல போய் அங்க கேட்காதீங்க இங்க கேட்காதீங்க அப்படின்னு ஏன் சொல்றாரு? பிளேயம் கூட குறி சொல்லுகிறவன் தான் இல்லையா? அவன் விசுவாசியா இருந்தான், பழைய விசுவாசியா இருந்தான், ஆனால் அவன் குறி சொல்லுகிறவனா இருந்தான். இந்த மாதிரி எல்லாம் குறி சொல்றவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்காதீங்க, முணுமுணுக்கிறவங்க அவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்காதீங்க. ஏன் கேட்காதீங்க? ஏனென்றால் அவர்கள் தேவனை ஆதாரமாய் கொண்டு அவர்கள் குறி சொல்லுகிறது இல்லை. தேவனை ஆதாரமாய் வைத்து யாரும் குறிய சொல்ல முடியாது. ஆனா நிறைய பேரு குறி சொல்ற மாதிரி நடத்துறாங்க, நீங்க கவனிச்சிருக்கீங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய பேசிக் அசம்ஷன், நம்முடைய ஆதாரம் என்னன்னா, நம்மை அவர் பயங்கரமாய் நேசிக்கிறார் இல்லையா, பயங்கரமாய் நேசிக்கிறார். அதற்காக நம்ம இடத்திலே மெயினா நம்ம இடத்திலே வந்த காரியம் வந்து இந்த பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகமத்துக்கு இல்லாம கூட நம்மளோட பர்சனலா விசுவாசிகள் நம்மோடு பேசும்போது அவர்கள் மூலமாய் அவருடைய வார்த்தைகள் திரும்ப சொல்லப்படும், அவர்களுடைய வார்த்தைகளுக்கும் வல்லமை உண்டு. ஆனா யாரோ தெரியாத ஒருவர் நம்மை கூப்பிட்டு கடவுள் உங்களுக்காக இதை சொல்லுகிறார் அதை சொல்லுகிறார் என்று சொல்வது எனக்கு தெரியாது, அது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி யாரோ தெரியாத மனிதர்களிடத்திலே போய் தேவன் எனக்காக என்ன வைத்து இருக்கிறார், நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, விசாரித்து சொல்லுங்கன்னு சொல்றது சரியான காரியமா எனக்கு தெரியவில்லை. ஏன் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நீங்க ஒவ்வொருவரும் எனக்கு இன்னைக்கு வந்து தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது மாதிரி உங்க ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் கொடுக்கப்படுவதற்கு தயாராக இருக்கிறது. அதனாலதான் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தூதர்களை அனுப்பி அவர்கள் உம்மை கரங்களிலே கூட்டிட்டு போவார் அப்படின்னு வசனம் போட்டிருப்பாரு. அதாவது மேல யாராவது அப்ப யாரோ ஒருத்தர் தள்ளி விடுறாங்கன்னு அர்த்தம் நம்மள, அதால பாதாளத்துக்குள்ளே நாலஞ்சு பேர் சேர்ந்து நம்ம தள்ளி விடுறதுக்கு ஆளுங்க வச்சிருப்பாங்க. அப்படி வச்ச உடனால நம்ம விடுறோம், நம்ம தானா போய் தற்கொலை எல்லாம் யாரும் பிலீவர்ஸ் பண்ணிக்கிறது கிடையாது. ஆனா நம்முடைய கால்கள் இடராதபடிக்கு அவர் தூதர்களை அனுப்புகிறாராம், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தூதர்களை அனுப்புகிறார். அதனால அவர்கள் நம்மை தாங்கிக் கொள்வதனாலே அவர்கள் கரங்களிலே ஏந்தி கொள்வார்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்போ அதாவது அப்போ ஒரு சில பேரை தான் அப்படி செய்வாரா இல்ல எல்லாரையும் செய்வாரா? எல்லாரையும் செய்வார், அதுதான் உண்மை. அப்ப எல்லாருக்கும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அப்பா பிதாவே அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைகள் நமக்கு இருக்கும் போது எதற்காக அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் குறி சொல்லுகிறவர்களிடத்திலும் நம்ம போகணும், அவர்கிட்டயே கேட்கலாம், அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு பயமா இருக்கு, நீ பயப்படும் காரு, நான் பயப்படும் நாளிலே நான் உண்மை நம்புவேன்னு இருக்கு. நம்ம நம்பலாம், நிச்சயமாய் நம்பலாம், சத்தியமாய் நம்பலாம்,
நம்மை வந்து அவர் வெட்கப்படுத்தி விடுகிற தேவன் கிடையவே கிடையாது. எவ்வளவு அற்புதமா அவர்களுடைய கட்டுப்பாடுன்னு சொல்றத கட்டுப்பாடுன்னு நினைக்காதீங்க. அவர்கள் அச்சப்படுகிற காரியத்துக்கு நீங்க அச்சப்படாதீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு வசனம் கொடுத்திருக்கேன், உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், அப்படிலாம் ஏற்கனவே எழுதி வைத்து கொடுத்து விட்டே. அத்தனை வசனமும் உங்களுக்கு தான். அது சொல்லுங்க, ஓடி போயிடும், கரைந்து போய்விடும், துகுள் துகுளாய் மாறிவிடும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காயமே துதிக்கிற சுவாமி ஆண்டவரே, ராஜா இவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, உங்களுடைய வசனங்கள் எங்களுடைய இதயத்திலே பதியப்படட்டும் சுவாமி, திரும்ப திரும்ப பதியப்படட்டும், ஆணித்தரமாய் பதியப்படட்டும் சுவாமி. இதை கேட்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நீ பேசும், நீ ஜீவனுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமை பொருந்திய தேவன் அப்பா, தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதா. ஆமென்.